Ellarkum vanakkam. I am Menaga. I am studying in Lghsc Girls High Secondary School, 8th Standard B Section. I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நம்ம 12th Standardல botanyல chapter 9ல இருக்கக்கூடிய plant breeding என்ன பார்க்க போறோம். பிளான்ட் ப்ரீடிங் அதாவது தாவர இனப்பெருக்கம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தாவர இனப்பெருக்கத்தில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், அதாவது மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம டொமஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய தாவரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த பார்ட் 2ல பார்க்க போகிறது, காடுகளில் வளரக்கூடிய தாவரங்களை நம்ம வீடுகளில் கொண்டு வந்து வளர்க்குறோம் இல்லையா, அப்படி இருக்கும் போகும்போது அந்த தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாவரங்களில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காடுகளில் வளரும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதோடய என்விரான்மெண்ட் அதாவது அங்கே இருக்கிற சூழலுக்கு தக்கபடி என்ன பண்ணிக்குது, அடாப்ட் பண்ணிக்குது ஒவ்வொரு தாவரங்களுமே. இப்போ நம்ம வீடுகளில் கொண்டு வந்து நம்ம வளர்க்குறனால இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு தக்கபடி அடாப்ட் பண்ணிக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னதான், சூழல் தான், என்விரான்மெண்ட்டுக்கு தக்கபடி தான் அடாப்ட் பண்ணிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா காடுகளில் வளரக்கூடிய தாவரங்களில் பார்த்திங்கன்னா அதனுடைய பூக்கள் எல்லாமே அதிகமாக நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக நிறையா இருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வளர்க்கும்போது அந்த பூக்கள் எல்லாமே என்ன ஆயிடுது, குறைந்துருது. அந்த பழங்களும் வந்து என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்து தான் காய்க்க ஆரம்பிக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் என்னென்னா, அந்த பூக்களும் அந்த பழங்களும் என்னாகுது, சீராகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காடுகளில் வளரக்கூடிய தாவரங்களை என்ன பண்ணும், அதில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து அந்த குருவிகள் எல்லாமே என்ன பண்ணும், சாப்பிடும். அந்த சாப்பிட்ட அந்த கொட்டைகளை என்ன பண்ணும், வேறு ஒரு இடத்துல வந்து போடும். அப்படி போடும் போகும்போது அங்கே என்னாகும், பக்கத்து பக்கத்துலேயே நிறைய மரங்கள் செடிகள்லாம் வளர ஆரம்பிக்கும். அங்கே எப்படி இருக்கும், பக்கத்து பக்கத்துலேயே வளரும். ஆனால் நம்ம வீடுகளில் கொண்டு வரும்போது அது எல்லாமே என்ன ஆகுது, குறையுது. ஏன்னா நம்ம அதை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம் இல்லையா, அதனால தான். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காடுகளில் வளரக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன பண்ணுறோம், வீடுகளில் கொண்டு வந்து வளர்க்குறனால இன்னொன்று என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரீடிங் சிஸ்டம் அதாவது இந்த இனப்பெருக்க முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்னாகுது, இந்த இடத்துல என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா காடுகளில் வளரக்கூடிய தாவரங்களில் பார்த்திங்கன்னா அதனுடைய பழங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், நல்ல ஒரு சத்துள்ள பழங்களாக இருக்கும். ஆனால் நம்ம வீடுகளில் கொண்டு வந்து அதை வளர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய செயற்கை உரங்கள் போடுறோம், நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே அடிக்கிறோம். அப்படியெல்லாம் அடிக்கும் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழங்களோட நிறத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம், கூட்டுறோம். அப்படி இருக்கும் போகும்போது நமக்கு அதில் என்ன ஆகுது, சத்து வந்து நிறையா குறையுது. அடுத்து என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காடுகளில் வளருது இல்லையா தாவரங்கள், அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இலைகள்லையும் எப்படி இருக்கும், சில பூச்சிகள் எல்லாமே வந்து உட்காரும். அந்த பூச்சிகள்லாம் உட்கார்றதுனால சில இலைகள் என்னாகுது, ரொம்ப நாசமாகுது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் வளர்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல பாதுகாப்பாக வளர்க்குறோம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு பூச்சிகளை வரவிடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பாதுகாப்பாக வீடுகளில் வளர்க்குறோம். இதான் பார்த்திங்கன்னா இந்த காடுகளில் வளரக்கூடிய தாவரங்களில் நம்ம வீடுகளுக்கு கொண்டு வந்து வளர்க்குறனால வர சேஞ்சஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, origin and history of agriculture, அதாவது இந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தோன்றுச்சு,
எப்போ தோன்றுச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த விவசாயம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இந்த விவசாயம் வந்து தோன்றியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்கே தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டைக்ரஸ் அண்ட் யூஃபேட்டஸ் அப்படின்ற ஒரு ரிவரில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து விவசாயம் வந்து தோன்றியிருக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த பார்ட் 3ல பார்க்கலாம். நன்றி.